ஒன்றரை ஆண்டுகளுக்கு ஒருமுறை நிகழும் ராகு கேது பெயர்ச்சியை ஒட்டி தமிழகம் முழுவதும் உள்ள ஆலயங்களில் சிறப்பு வழிபாடுகள் நடைபெற்றன. நிழல் கிரகங்கள் என்று அழைக்கப்படும் ராகு கேது கிரகங்களின் பெயர்ச்சி ஜோதிட ரீதியாக முக்கியத்துவம் வாய்ந்ததாக பார்க்கப்படுகிறது. ஒவ்வொரு ராசியிலும் ஒன்றரை வருடம் தங்கி சுப மற்றும் அசுப பலன்களை வழங்கும் ராகு கேது கிரகங்களில் ராகு பகவான் ரிஷபராசியிலிருந்து மேஷராசிக்கும், கேது பகவான் விருச்சிக ராசியிலிருந்து துலாம் ராசிக்கும் இடம்பெயர்ந்துள்ளனர். இதையொட்டி கீழ்பெரும்பள்ளம், திருநாகேஸ்வரம், திருப்பாம்புரம் போன்ற ராகு கேது பரிகார ஸ்தலங்களில் சிறப்பு ஏற்பாடுகள் செய்யப்பட்டுள்ளன. ராகு பெயர்ச்சியை ஒட்டி ராகுதோஷ பரிகார ஸ்தலமாக விளங்கும் திருநாகேஸ்வரத்தில் சிறப்பு பூஜைகள் நடைபெற்றன. இன்று காலை 10:30 மணிக்கு யாகசாலை பூஜை நடைபெற்ற நிலையில் பிற்பகல் 2:30 மணிக்கு புனிதநீர் அடங்கிய குடங்கள் மங்கள வாத்தியத்தோடு புறப்பட்டு சந்நிதியை அடைந்தன. தொடர்ந்து பால், மஞ்சள், சந்தனம், தேன் உள்ளிட்ட பொருட்களால் ராகு பகவானுக்கு அபிஷேகம் செய்யப்பட்டது. 3:13 மணிக்கு ராகு பகவான் பெயர்ச்சி அடைந்ததும் ராகு, நாகவள்ளி மற்றும் நாகக்கண்ணி ஆகியோருக்கு மகா தீபாராதனை காட்டப்பட்டது. இந்த விழாவில் ஏராளமான பக்தர்கள் கலந்து கொண்டு வழிபாடு நடத்தினர். ஓம் தட்சக ராகவே நமஹ. கதலீபல தாம்பூல விஷேட பல வர்க்கானி ஏதசர். கேதுஸ்தலமாக போற்றப்படும் கீழ்பெரும்பள்ளம் நாகநாத சுவாமி ஆலயத்தில் ராகு கேது பயிற்சி விழா வெகு விமர்சையாக நடைபெற்றது. மயிலாடுதுறை மாவட்டம் சீர்காழி அருகே உள்ள கீழ்பெரும்பள்ளம் நாகநாத சுவாமி ஆலயத்தில் கேது பகவானுக்கு தனி சன்னதி உள்ளது. கேது பயிற்சியை ஒட்டி நாகநாத சுவாமி ஆலயத்தில் சிறப்பு அபிஷேகம், நவகிரக ஹோமங்கள் நடைபெற்றன. அதனைத் தொடர்ந்து புனித நீரூற்றி அபிஷேகமும் மகா தீபாராதனையும் காட்டப்பட்டது. ஜெயலலிதாவை வெளிநாட்டிற்கு அழைத்துச் செல்லலாம் என விஜயபாஸ்கர் வேலுமணியிடம் கூறியதாக ஓ பன்னீர்செல்வம் ஆறுமுகசாமி ஆணையத்தில் வாக்குமூலம் அளித்துள்ளார். ஜெயலலிதா மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டிருந்த போது நடைபெற்ற காவிரி கூட்டம் தொடர்பாக தமக்கு எதுவும் தெரியாது என்றும், அறிக்கை வந்த பின்பே அதை பற்றி தெரிந்து கொண்டதாக ஓபிஎஸ் கூறியிருக்கிறார். காவிரி கூட்டத்திற்கு பின் ஜெயலலிதாவின் உடல்நிலையில் மிகப்பெரும் பின்னடைவு ஏற்பட்டது தமக்கு தெரியாது என்றும், ஜெயலலிதா உடல்நலன் குறித்த தகவல்களை அப்போதைய சுகாதாரத்துறை அமைச்சர் விஜயபாஸ்கரிடம் கேட்டு தெரிந்து கொண்டேன் என்றும் ஓபிஎஸ் தெரிவித்திருக்கிறார். ஜெயலலிதாவிற்கு இதய பாதிப்பு ஏற்பட்ட போது என்ன சிகிச்சை மேற்கொள்ளப்பட்டது என்பது குறித்து தமக்கு தெரியாது எனவும் விசாரணை ஆணையத்தில் ஓபிஎஸ் விளக்கம் அளித்துள்ளார். இந்நிலையில் உணவு இடைவேளைக்கு பிறகு ஆறுமுகசாமி ஆணையத்தில் ஓ பன்னீர்செல்வத்திடம் தொடர்ந்து விசாரணை நடைபெற்றது. அப்பல்லோ மருத்துவமனையில் ஜெயலலிதா அனுமதிக்கப்பட்டு 35 நாட்களுக்கு பின் அண்ணா எம்ஜிஆரை போல் அவரையும் வெளிநாட்டில் உள்ள மருத்துவமனைக்கு அழைத்துச் செல்லலாம் என்று அப்போதைய அமைச்சர்கள் விஜயபாஸ்கர் வேலுமணியிடம் கூறியதாகவும் ஓ பன்னீர்செல்வம் தெரிவித்திருக்கிறார். அப்பல்லோ மருத்துவர்களிடம் கலந்து ஆலோசித்த பின் வெளிநாடு அழைத்துச் செல்வது குறித்து முடிவெடுக்கலாம் என்று அப்போதைய சுகாதாரத்துறை அமைச்சர் விஜயபாஸ்கர் கூறியதாகவும் ஓபிஎஸ் கூறியிருக்கிறார். அப்பல்லோ தலைவர் பிரதாப் ரெட்டியின் மருமகன் விஜயகுமார் ரெட்டியை சந்தித்து இதே கருத்தை வலியுறுத்தியதாகவும், ஜெயலலிதா உடல்நிலையில் நல்ல முன்னேற்றம் ஏற்பட்டதாகவும், ஒரு வாரத்தில் பூரண குணமடைந்து விடுவார் என்று விஜயகுமார் ரெட்டி கூறியதாகவும் ஓபிஎஸ் தெரிவித்துள்ளார். ஜெயலலிதாவை வெளிநாடு அழைத்துச் செல்வது தொடர்பாக அப்போதைய தலைமைச் செயலாளர் ராம் மோகன் ராவ் அமைச்சரவையை கூட்டச் சொன்னது தொடர்பான கேள்விக்கு தன்னிடம் அதை பற்றி அவர் பேசவில்லை என்று குறிப்பிட்டுள்ள ஓபிஎஸ், அவ்வாறு கேட்டிருந்தால் உடனடியாக கையெழுத்து போட்டிருப்பேன் என்றும் பதிலளித்துள்ளார். முன்னாள் சுகாதாரத்துறை அமைச்சர் விஜயபாஸ்கர், அத்துறையின் செயலாளர் ராதாகிருஷ்ணன், தலைமைச் செயலாளர் ராம் மோகன் ராவ் ஆகியோர்தான் எய்ம்ஸ் மருத்துவர்களை வரவழைத்ததாகவும் ஓ பன்னீர்செல்வம் வாக்குமூலம் அளித்துள்ளார். தொடர்ந்து வாக்குமூலம் அளித்த ஓ பன்னீர்செல்வம் அப்பல்லோ மருத்துவமனையின் சிசிடிவி கேமராக்களை அகற்ற தான் எதுவும் கூறவில்லை என்று தெரிவித்துள்ளார். நோயின் தன்மையை பொறுத்து அரசியல் பிரபலங்களை உயர் சிகிச்சைக்காக வெளிநாடுகளுக்கு அழைத்துச் செல்வது தவறில்லை என்றும், தர்ம யுத்தம் தொடங்கியது முதல் துணை முதலமைச்சராக பொறுப்பேற்கும் வரை தான் அளித்த பேட்டியில் பேசியது அனைத்துமே சரியானது என்றும் ஓபிஎஸ் கூறியுள்ளார். சசிகலாவின் அழைப்பின் பேரில் ஜெயலலிதாவிற்கு சிகிச்சை அளிக்க அமெரிக்க மருத்துவர் சமின் சர்மா வந்ததாகவும், ஆஞ்சியோகிராபி சிகிச்சை அளிக்க கூறிய நிலையில் அவர் எந்த சிகிச்சையும் அளிக்காமல் சென்றது தொடர்பான விவரங்கள் தனக்கு தெரியாது என்றும் ஓ பன்னீர்செல்வம் கூறியுள்ளார்.
முதல் நாள் விசாரணையில் ஓ பன்னீர்செல்வத்திடம் 78 கேள்விகள் கேட்கப்பட்டன. இரண்டாவது நாளாக நாளையும் அவர் விசாரணை ஆணையம் முன்பு ஆஜராகிறார். சீனாவில் 133 பயணிகளுடன் சென்ற ஈஸ்டர்ன் ஏர்லைன்ஸ் விமானம் மலைப்பகுதியில் விழுந்து வெடித்து சிதறியது. ஈஸ்டர்ன் ஏர்லைன்ஸ் நிறுவனத்திற்கு சொந்தமான போயிங் 737 விமானம் உள்ளூர் நேரப்படி 1:11 மணிக்கு புறப்பட்டது. குங்மிங்கில் இருந்து குவாங்சோவுக்கு சென்ற அந்த விமானம் 2:22 மணிக்கு கட்டுப்பாட்டு நிலையத்துடனான தொடர்பை இழந்தது. இந்நிலையில் குவாங்ஷி பிராந்தியத்தில் உள்ள ஊஜோ நகருக்கு அருகே வனப்பகுதியில் விமானம் விழுந்து விபத்திற்குள்ளானது என்பது தெரியவந்தது. விமானத்தில் 124 பயணிகளும் 9 விமான ஊழியர்களும் இருந்த நிலையில் மலைப்பகுதியில் விழுந்த விமானம் தீப்பற்றி எரிந்தது. உடனடியாக சம்பவ இடத்திற்கு விரைந்த மீட்புப் படையினர் தீயை அணைக்கும் பணியில் ஈடுபட்டனர். இந்த விபத்தில் நேர்ந்த உயிரிழப்புகள் குறித்து இதுவரை அதிகாரப்பூர்வமாக அறிவிக்கப்படவில்லை. காவிரியின் குறுக்கே மேகதாது பகுதியில் அணை கட்டும் கர்நாடக அரசின் முயற்சியை கண்டித்து தமிழக சட்டப்பேரவையில் ஒருமனதாக தீர்மானம் நிறைவேற்றப்பட்டது. கர்நாடக அரசின் முயற்சியை அனைத்து வடிவிலும் தமிழக அரசு எதிர்க்கும் என்று முதலமைச்சர் மு க ஸ்டாலின் உறுதியளித்தார். சட்டப்பேரவையில் கேள்வி நேரம் முடிந்ததும் மேகதாது பகுதியில் அணை கட்டும் கர்நாடக அரசின் முயற்சியை கண்டித்து அரசினர் தனி தீர்மானத்தை நீர்வளத்துறை அமைச்சர் துரைமுருகன் கொண்டு வந்தார். அப்போது பேசிய அவர், மேகதாது விவகாரத்தில் கர்நாடக அரசியல் கட்சிகள் ஓரணியில் இருப்பதாக தெரிவித்தார். தமிழகம் தண்ணீருக்காக கையேந்தக்கூடிய நிலையில் இருப்பதாகவும் தண்ணீருக்காக போராட்டத்தை நடத்தி வருவதாகவும் குறிப்பிட்டார். நம்முடைய மகன் பேரன் கொள்ளுப்பேரன் வரை இந்த போராட்டம் முடியாதோ என்ற சந்தேகம் எழுவதாகவும், நீங்கள் என்ன செய்தீர்கள், நாங்கள் என்ன செய்தோம் என்பதை இந்த பிரச்சனையில் விட்டொழித்து ஒற்றுமையுடன் செயல்பட வேண்டும் என்றும் துரைமுருகன் வலியுறுத்தினார். போராட வேண்டிய நிலையில் இருக்கிறோம். இது நாம் தோற்று போனால் வருங்கால சமுதாயம் நம்மை காலி துப்பும், சபிக்கும். இந்த பேரிடர் நமக்கு சரியான பேரிடர் ஆகியனாலே சொல்லுகிறேன், இதை நாம் எப்படியும் பெற்றாக வேண்டும். யோசனையை தாருங்கள், தானா நீயா என்று பேசிக் கூடாது. அதுவே பெரிய தப்பு உடையது. அது முடிச்சது நான் பேசல, நடந்தவைகள் நடந்தவர்களாக இருக்கட்டும். பத்ம விபூஷன் உட்பட பத்ம விருதுகளை டெல்லியில் குடியரசுத் தலைவர் ராம்நாத் கோவிந்த் வழங்கி வருகிறார். அதன் நேரலையை பார்க்கலாம். ஸ்ரீ சச்சிதானந்த் சுவாமி சாஹித்யம் சிக்ஷா. இரண்டாம் ஆண்டிற்கான பத்ம விருதுகள் வழங்கும் நிகழ்வு குடியரசுத் தலைவர் ராம்நாத் கோவிந்த் முன்னிலையில் நடைபெற்று வருகிறது. கூடுதல் தகவல்களை செய்தியாளர் சுசித்ராவிடம் கேட்கலாம். சுசித்ரா, இப்போ பத்ம விருதுகள் வழங்கும் நிகழ்வு என்பது நடைபெற்று வருகிறது, யார் யாரெல்லாம் இதில் விருதுகளை பெறுகிறார்கள்? 2022 ஆண்டிற்கான பத்ம விருதுகளினுடைய முதல் பகுதி விருது வழங்கும் விழாவானது தற்பொழுது டெல்லியில் உள்ள ஜனாதிபதி மாளிகையில் தொடங்கி நடைபெற்று வருகிறது. ஜனாதிபதி ராம்நாத் கோவிந்த் இந்த விருதுகளை தற்பொழுது 54 முதலாக சுமார் 60 விருது பெறுபவர்களுக்கு இந்த அந்த விருதுகளை வழங்குவது குறிப்பிடத்தக்கது. பத்மபூஷன், பத்ம விபூஷன் மற்றும் பத்மஸ்ரீ ஆகிய மூன்று விருதுகளில் இரண்டு பகுதிகளாக பிரிக்கப்பட்டு முதல் பகுதியினுடைய விருது வழங்கும் விழாவானது தற்பொழுது நடைபெற்று வருகிறது. இதில் 2 பத்ம விபூஷன் விருதுகளும் 8 பத்ம பூஷன் விருதும், அது தவிர 54 பத்மஸ்ரீ விருதுகளும் தற்பொழுது இதில் இன்று வழங்கப்பட உள்ளதாக குடியரசுத் தலைவர் மாளிகையினுடைய அறிக்கையானது அதிகாரப்பூர்வமாக வெளியிடப்பட்டிருக்கிறது. மிக முக்கியமாக பத்ம விபூஷனை பொறுத்தளவில் மறைந்த முன்னாள் முப்படைகளுடைய தலைமை தளபதி பிபின் ராவத் தவிர ராதேஷாம் ஆகியோருக்கு இந்த பத்ம விபூஷன் விருதுகளானது வழங்கப்படுகிறது. காங்கிரஸ் கட்சியினுடைய மூத்த தலைவர்களும் ஒருவரான குலாம் நபி ஆசாத்துக்கு இன்று பத்ம பூஷன் விருதானது வழங்கப்படுவது குறிப்பிடத்தக்கது. அவர் தவிர டாடா கன்சல்டன்சி நிறுவனத்தினுடைய தலைவர் என் சந்திரசேகரன்,
பூனவல்லா அதாவது சைரஸ் பூனவல்லா ஆகியோருக்கும் இன்று இந்த பத்ம விபூஷன் மற்றும் பத்ம பூஷன் விருதுகளானது வழங்கப்பட உள்ளது குறிப்பிடத்தக்கது. இவர்கள் தவிர 54 பேருக்கு பத்மஸ்ரீ விருதும் வழங்கப்பட உள்ளதும் குறிப்பிடத்தக்கது. தமிழகத்தை பொறுத்த அளவில் பல்வேறு மூத்த கலைஞர்களுக்கு இந்த ஆண்டிற்கான பத்ம விருதுகள் அறிவிக்கப்பட்டிருந்தாலும் இன்று 4 பேர் இந்த பத்ம விருதுகளை ஜனாதிபதியினுடைய கையிலிருந்து வாங்க இருக்கிறார்கள். மிக முக்கியமாக திரு AKC கிளாரினட் கலைஞரான AKC நடராஜன், கவிஞர் திரு சிற்பி பாலசுப்ரமணியம், இசைக்கலைஞரான பாலேஷ் பஜாந்திரி மற்றும் நடன கலைஞரான முத்து கண்ணம்மாள் ஆகிய 4 பேருக்கு இன்று இந்த முதல் பகுதி விருது வழங்கும் விழாவில் அவர்களுக்கான அந்த பத்மஸ்ரீ மற்றும் பத்ம பூஷன் விருதுகளானது வழங்கப்பட உள்ளது. மிக முக்கியமாக பார்க்கப்படுகிறது 2022 ஆண்டிற்கான இந்த விருதுகள் அறிவிக்கப்பட்டிருந்தாலும் கொரோனாவினுடைய கொரோனாவினுடைய கட்டுப்பாடுகள் காரணமாக இருந்த பகுதிகளாக பிரித்து இன்று முதல் பகுதியானது வழங்கப்படும் நிலையில் இரண்டாவது பாகமான அந்த விருது வழங்கும் நிகழ்ச்சியானது வரும் மார்ச் 28 குடியரசுத் தலைவர் மாளிகையில் நடைபெறும் என்ற ஒரு அதிகாரப்பூர்வ அறிவிப்பையும் தற்பொழுது மத்திய அரசாங்கம் அதிகாரப்பூர்வமாக வெளியிட்டிருக்கிறது. முதற்கட்டமாக இன்று இந்த 54 பத்மஸ்ரீ விருதுகள், 8 பத்ம பூஷன் விருதுகள் மற்றும் 2 பத்ம விபூஷன் விருதுகள் தற்பொழுது குடியரசுத் தலைவர் ராம்நாத் கோவிந்தால் அதிகாரப்பூர்வமாக வழங்கப்பட்டு வருகிறது. நன்றி சுசித்ரா, இது குறித்த கூடுதல் தகவல்களை இணைந்து வழங்கியமைக்காக. தொடர்ந்து விரைவு செய்திகளை பார்க்கலாம். மணிப்பூர் மாநில முதலமைச்சராக மீண்டும் பிரேன் சிங் பதவியேற்றுக் கொண்டார். அண்மையில் நடந்து முடிந்த மணிப்பூர் சட்டமன்ற தேர்தலில் பாஜக தனிப்பெரும்பான்மையுடன் வெற்றி பெற்று ஆட்சியை தக்கவைத்தது. அதைத் தொடர்ந்து ஞாயிற்றுக்கிழமை நடைபெற்ற பாஜக எம்எல்ஏக்கள் கூட்டத்தில் பிரேன் சிங் மீண்டும் முதலமைச்சராக தேர்வு செய்யப்பட்டார். இந்நிலையில் இம்பாலில் உள்ள ஆளுநர் மாளிகையில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் பிரேன் சிங்கிற்கு மாநில ஆளுநர் இல கணேசன் பதவி பிரமாணமும் ரகசிய காப்பு பிரமாணமும் செய்து வைத்தார். I want to remind you swear in the name of God that I will not directly or indirectly communicate or reveal to any person or persons any matter which will be brought under my consideration or shall become known to me as a minister for the state of Manipur except as may be required for a due discharge of my duties as such minister. பிஸ்வஜித் சிங், கேம்சந்த், கோவிந்தாஸ் உட்பட 5 பேர் அமைச்சர்களாக பதவியேற்றுக் கொண்டனர். இந்த விழாவில் பாஜக தேசிய தலைவர் JP நட்டா, அசாம் திரிபுரா மாநில முதலமைச்சர்களும் கலந்து கொண்டனர். பிரதமர் நரேந்திர மோடி ஒரு நாளில் 2 மணி நேரம் மட்டுமே தூங்குவதாக மகாராஷ்டிரா பாஜக தலைவர் சந்திரகாந்த் பாட்டீல் தெரிவித்துள்ளார். கோலாப்பூர் சட்டசபை தொகுதிக்கான இடைத்தேர்தலை ஒட்டி சந்திரகாந்த் பாட்டீல் அக்கட்சி நிர்வாகிகளிடம் பேசினார். அப்போது கூறிய அவர், பிரதமர் மோடி நாட்டுக்காக ஒரு நாளில் 22 மணி நேரம் வேலை செய்வதாக கூறியுள்ளார். அவர் தூங்காமலேயே 24 மணி நேரமும் பணியாற்ற பயிற்சி செய்து வருவதாகவும் பாட்டீல் கூறி அதிர வைத்துள்ளார். ஒரு நிமிடம் கூட வீணாக்க பிரதமர் விரும்ப மாட்டார் என்று கட்சியினர் மத்தியில் பாட்டீல் பேசினார். முன்னாள் பிரதமர் ராஜீவ்காந்தி கொலை வழக்கில் சிறையில் உள்ள முருகனை பரோலில் விடுவிக்க கோரிய மனு மீதான விசாரணையில் இருந்து விலகிய நீதிபதி விசாரணையை வேறு அமர்விற்கு மாற்ற தலைமை நீதிபதிக்கு பரிந்துரைத்தார். முருகன் உடல் நலக்குறைவுடன் இருப்பதாகவும் அவருக்கு உரிய சிகிச்சை அளிக்கும் வகையில் 30 பரோல் வழங்க வலியுறுத்தியும் முருகனின் மாமியார் பத்மா சென்னை உயர்நீதிமன்றத்தில் மனு தாக்கல் செய்தார். இந்த மனு நீதிபதிகள் பிரகாஷ், நக்கீரன் ஆகியோர் அடங்கிய அமர்வின் முன்பு விசாரணைக்கு வந்தது. அப்போது ஏற்கனவே ராஜீவ்காந்தி கொலை வழக்கின் கீழமை நீதிமன்ற விசாரணையில் தாம் பங்கேற்றுள்ளதால் இந்த மனுவை விசாரிப்பது முறையாக இருக்காது என்று நீதிபதி பிரகாஷ் தெரிவித்தார். மனுவை வேறு அமர்விற்கு மாற்றும்படி தலைமை நீதிபதிக்கு பரிந்துரைப்பதாக அவர் கூறினார். கோகுல்ராஜ் கொலை வழக்கில் தண்டனை எதிர்த்து தாக்கல் செய்த மனுவை விசாரித்த நீதிமன்றம் CBCID போலீசாருக்கு நோட்டீஸ் அனுப்ப உத்தரவிட்டுள்ளது. கோகுல்ராஜ் ஆணவ கொலை வழக்கில் மதுரை சிறப்பு நீதிமன்றம் வழங்கிய ஆயுள் தண்டனையை ரத்து செய்ய கோரி யுவராஜ் உட்பட 10 பேர் உயர்நீதிமன்ற மதுரை கிளையில் மேல்முறையீடு செய்திருந்தனர். மனுவை விசாரித்த நீதிமன்றம் நாமக்கல் மாவட்ட CBCID ASP, காவல் ஆய்வாளர் கோகுல்ராஜின் தாயார் சித்ரா ஆகியோருக்கு நோட்டீஸ் அனுப்ப உத்தரவிட்டுள்ளது. வழக்கு விசாரணை April 11 ஒத்திவைக்கப்பட்டுள்ளது. ஆல் இங்கிலாந்து ஓபன் பேட்மிண்டன் சாம்பியன்ஷிப் போட்டியில் 2 இடம் பிடித்த இந்திய வீரர் லக்ஷயா சென்னுக்கு முதலமைச்சர் மு க ஸ்டாலின் வாழ்த்து தெரிவித்துள்ளார். இது தொடர்பாக ட்விட்டரில் பதிவிட்டுள்ள முதலமைச்சர், இளம் வயதிலேயே ஆல் இங்கிலாந்து ஓபன் பேட்மிண்டன் சாம்பியன்ஷிப் போட்டியில்
லக்ஷயா சென் சாதித்திருப்பது பெருமையான நிகழ்வு என குறிப்பிட்டுள்ளார். மதிப்புமிக்க இந்த தொடரின் இறுதிப் போட்டிக்கு சென்ற 5வது இந்திய வீரர் லக்ஷயா சென் என்றும் அவர் வரலாறு படைக்கும் அளவிற்கு நெருங்கி வந்ததாகவும் புகழாரம் சூட்டினார். மேலும் லக்ஷயா சென்னின் எதிர்காலம் சிறப்பாக அமைய வாழ்த்துவதாகவும் முதலமைச்சர் மு க ஸ்டாலின் பதிவிட்டுள்ளார். டெல்லியிலிருந்து தோஹா சென்ற கத்தார் ஏர்வேஸ் விமானம் தொழில்நுட்ப கோளாறால் பாகிஸ்தானில் தரையிறக்கப்பட்டதால் பரபரப்பு ஏற்பட்டது. இன்று காலை 3:50 டெல்லியிலிருந்து புறப்பட்ட கத்தார் ஏர்வேஸ் விமானம் 5:30 அளவில் கராச்சி விமான நிலையத்தில் அவசரமாக தரையிறக்கப்பட்டது. இதையடுத்து கராச்சி விமான நிலையத்தில் காத்திருந்த பயணிகள் விமானம் திசை திருப்பப்பட்டது குறித்து தங்களுக்கு எந்தவிதமான தகவலும் தெரிவிக்கப்படவில்லை என்றும் உணவு தண்ணீர் எதுவும் வழங்கப்படவில்லை என்றும் புகார் தெரிவித்தனர். இந்நிலையில் சரக்கு பகுதியிலிருந்து புகை வந்ததால் விமானம் தரையிறக்கப்பட்டதாகவும் தோஹாவுக்கு செல்ல மாற்று விமானம் ஏற்பாடு செய்யப்பட்டிருப்பதாகவும் விமான நிறுவனம் தரப்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. ராகு கேது பயிற்சியை முன்னிட்டு திருநாகேஸ்வரத்தில் வி கே சசிகலா வழிபாடு நடத்தினார். தஞ்சை வந்துள்ள சசிகலா சாலியமங்கலம் திருக்கருகாவூர் தாராசுரம் வழியாக கும்பகோணம் வந்து ஆதி கும்பேஸ்வரர் கோவிலில் சுவாமி தரிசனம் செய்தார். தொடர்ந்து சாரங்கபாணி சக்கரபாணி கோயில்களில் தரிசனம் செய்துவிட்டு காயத்ரி காளியம்மன் திருக்கோவிலுக்கு வந்த அவருக்கு பூரண கும்ப மரியாதையுடன் வரவேற்பு அளிக்கப்பட்டது. பின்னர் சூரிய பகவான் சுக்கர பகவான் கோயில்களுக்கு சென்று வழிபாடு நடத்திய அவர் திருநாகேஸ்வரத்தில் உள்ள நாகநாத சுவாமி கோயிலுக்கு சென்றார். அங்கு நடைபெற்ற ராகு கேது பயிற்சி விழாவில் பங்கேற்று 1 மணி நேரத்திற்கும் மேலாக வழிபாடு நடத்தினார். திருப்பூர் மாநகராட்சி மாமன்ற கூட்டத்தில் அதிமுக உறுப்பினர் அதிக நேரம் பேசியதாக காங்கிரஸ் உள்ளிட்ட கட்சியினர் வாக்குவாதத்தில் ஈடுபட்டனர். நகர்ப்புற உள்ளாட்சி தேர்தலுக்கு பின் திருப்பூர் மாநகராட்சியில் முதல் மாமன்ற கூட்டம் நடத்தப்பட்டது. அப்போது தமிழக முதலமைச்சர் ஸ்டாலினுக்கும் திமுக கூட்டணியை வெற்றி பெற வைத்த மக்களுக்கும் நன்றி தெரிவித்து தீர்மானம் இயற்றப்பட்டது. பின்னர் தீர்மானம் மீது திமுக காங்கிரஸ் மதிமுக இந்திய கம்யூனிஸ்ட் உறுப்பினர்கள் பேசியதை தொடர்ந்து அதிமுக உறுப்பினர் திருப்பதி பேசினார். அப்போது அவர் அதிக நேரம் பேசுவதாக கூறி காங்கிரஸ் மற்றும் இந்திய கம்யூனிஸ்ட் உறுப்பினர்கள் வாக்குவாதத்தில் ஈடுபட்டனர். இதையடுத்து அவர்களை சமாதானப்படுத்திய மேயர் தினேஷ்குமார் கால சூழல் கருதி உறுப்பினர்கள் குறைந்த நேரத்தில் பேச வேண்டும் என அறிவுறுத்தினார். சீனாவின் வூகான் நகரில் பூத்து குலுங்கும் செர்ரி மலர்களை அலங்கரிக்கும் வண்ண விளக்குகள் பார்வையாளர்களை வெகுவாக கவர்ந்து வருகின்றன. வூகான் நகரில் உள்ள செர்ரி பூங்காக்கள் இரவு நேரங்களில் பல வண்ண விளக்குகளை கொண்டு அலங்கரிக்கப்பட்டுள்ளன. இதனால் அந்த பகுதியே ஒளி திருவிழாவைப் போல காட்சியளிக்கிறது. நடைபாதைகளில் பியானோ வடிவில் அமைக்கப்பட்டுள்ள விளக்குகளின் மீது நடக்கும்போது பியானோ ஒலி எழும் வகையில் ஏற்பாடுகள் செய்யப்பட்டுள்ளன. இதனால் செர்ரி பூங்காவை காண பார்வையாளர்கள் படையெடுத்து வருகின்றனர். அமெரிக்காவின் டெக்சாஸ் மாகாணத்தில் உள்ள ஹூட் நகரில் ஏற்பட்ட காட்டுத்தீயை அணைக்கும் பணியில் தீயணைப்புத்துறை வீரர்கள் ஈடுபட்டுள்ளனர். கடந்த சில நாட்களுக்கு முன் ஏற்பட்ட காட்டுத்தீயை அணைக்க முடியாமல் தீயணைப்பு வீரர்கள் திணறி வருகின்றனர். காட்டுத்தீயால் 50 வீடுகள் எரிந்து சேதமடைந்த நிலையில் ஒருவர் உயிரிழந்தார். 330 சதுர கிலோமீட்டர் பரப்பளவில் வனப்பகுதி கருகி சாம்பலாகியுள்ளது. மேலும் காட்டுத்தீ பரவாமல் தடுக்கும் பணியில் தீயணைப்பு வீரர்கள் முழுவீச்சில் ஈடுபட்டுள்ளனர். வங்கிகளில் 5 சவரன் வகரை நகைக்கடன் பெற்ற விவசாயிகளுக்கு கடன் தள்ளுபடி செய்வது குறித்து தமிழக சட்டப்பேரவையில் முதலமைச்சர் மற்றும் எதிர்க்கட்சித் தலைவரிடையே காரசார விவாதம் நடைபெற்றது. சட்டப்பேரவையில் பட்ஜெட் உரை மீதான விவாதத்தின் போது அதிமுக எம்எல்ஏ அக்ரி கிருஷ்ணமூர்த்தி பட்ஜெட்டினை வெற்று அறிக்கை என்றும் திமுக தேர்தல் அறிக்கையில் நகைக்கடன் தள்ளுபடி செய்யப்படும் என்று கூறப்பட்டதையும் விமர்சித்தார். அப்போது கூட்டுறவுத்துறை அமைச்சர் ஐ பெரியசாமி குறுக்கிட்டு பேசினார். முறைகேடுகள் கண்டறியப்பட்டு 14,60,000 பேருக்கு நகைக்கடன் தள்ளுபடிக்கான ரசீது இம்மாத இறுதிக்குள் வழங்கப்படும் என்று விளக்கம் அளித்துள்ளார். அப்போது சட்டமன்ற எதிர்க்கட்சித் தலைவர் எடப்பாடி பழனிசாமி குறிப்பிட்டார். 5 சவரனுக்கு குறைவான நகைகள் தள்ளுபடி செய்யப்படும் என திமுக கூறியதால்தானே மக்கள் வாக்களித்தனர் என்று வினவினார். இதற்கு பதிலளித்த முதலமைச்சர் ஸ்டாலின் வாக்குறுதி கொடுத்தது உண்மைதான் என்றும் ஆனால் முறைகேடுகள் நடந்துள்ளதை சட்டமன்ற எதிர்க்கட்சித் தலைவர் ஆதரிக்கிறாரா என்றும் கேள்வி எழுப்பினார். இதற்கு விளக்கம் அளித்த எடப்பாடி பழனிசாமி முறைகேடுகளை ஆதரிக்கவில்லை என்றும் சட்டப்படி நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்றும் கூறினார். இந்த விவாதத்தின் முடிவில் பதிலளித்த ஐ பெரியசாமி
சரியான ஆவணங்களை கொடுத்தால் தகுதியான அனைவருக்கும் நகைக்கடன் தள்ளுபடி செய்ய முதல்வர் ஆணையிட்டுள்ளதாக கூறினார். இந்நிலையில் தாலிக்கு தங்கம் வழங்கும் திட்டம் உயர்கல்வி உறுதி திட்டமாக மாற்றப்பட்டது ஏன் என்று முதலமைச்சர் ஸ்டாலின் சட்டப்பேரவையில் விளக்கம் அளித்தார். அப்போது பேசிய அவர், தமிழகத்தில் 46% மாணவிகள் மட்டும் உயர்கல்வியில் சேர்வதாக கூறினார். அதிமுக ஆட்சியில் திருமண உதவித்தொகை திட்டத்தில் விண்ணப்பித்தவர்களில் 24.5% பயனாளிகள் மட்டுமே தகுதியுடையவர்களாக கண்டறியப்பட்டதாக தெரிவித்தார். மேலும் திருமண உதவி திட்டத்தின் கீழ் 100,000 பேர் மட்டும் பயனடைந்ததாக கூறிய அவர், உயர்கல்வி உறுதி திட்டத்தின் மூலம் 600,000 பேர் பயனடைய இருப்பதாக தெரிவித்தார். திருமணம் என்ற தகுதிக்கு முன்பு கல்வி என்ற நிரந்தர சொத்து பெண்களுக்கு தேவை என்று கூறிய முதலமைச்சர், சமூக நீதி, பெண் கல்வி, வெளிப்படைத்தன்மை ஆகியவற்றின் அடிப்படையில் இத்திட்டத்தை மாற்றியிருப்பதாகவும், கட்சி வேறுபாடின்றி இத்திட்டத்தை அனைவரும் ஆதரிக்க வேண்டும் என்றும் கேட்டுக்கொண்டார். தமிழகத்தில் உயர்கல்வி பயிலும் மாணவிகளின் எண்ணிக்கை குறைவாக இருப்பதாக முதலமைச்சர் தெரிவித்த குற்றச்சாட்டை மறுத்த முன்னாள் உயர்கல்வித்துறை அமைச்சர் கே பி அன்பழகன், மாணவர்களுக்கு இணையாக மாணவிகளும் உயர்கல்வி பயின்று வருவதாக விளக்கம் அளித்தார். இருபதாம் ஆண்டு கிராஸ் என்ரோல்மெண்ட் ரேஷியோ பிரகாரம் நம்முடைய தமிழகத்தில் உள்ள மாணாக்கர்களுடைய சதவீதம் 51.4%. அதில் மாணவர்கள் தனியாக பிரித்து பார்க்கின்ற பொழுது 51.8%, மாணவிகள் 51%. ஆக மாணவிகள் ஏற்கனவே மாணவர்களுக்கு இணையாக உயர்கல்வி பயின்று கொண்டிருக்கிறார்கள் என்பதை அந்த புள்ளி விவரத்தின் வாயிலாக நான் தெரிவித்துக் கொள்ள கடமைப்பட்டிருக்கின்றேன். இந்நிலையில் சட்டப்பேரவை வளாகத்தில் செய்தியாளர்களிடம் பேசிய அதிமுக முன்னாள் அமைச்சர் எஸ் பி வேலுமணி, ஜெயலலிதா கொண்டு வந்த திட்டம் என்பதற்காகவே திருமண உதவித்தொகை திட்டத்தை திமுக அரசு நிறுத்திவிட்டதாக குற்றம் சாட்டினார். ஏழை குடிசையில் இருக்கக்கூடிய சாதாரண பெண்களும் கூட இன்னைக்கு தங்கம் தாலிக்கு தங்கம் அணியக்கூடிய ஒரு வாய்ப்பை ஏற்படுத்தினார்கள். இன்றைக்கு அனைத்து தரப்பும் உறைவிட்ட திட்டம், மற்ற மாநிலங்களுக்கு கூட இது வந்து பின்பற்றக்கூடிய ஒரு திட்டம். இது அம்மா அவர்கள் கொண்டு வந்ததுங்காட்டி தான் அதை முடக்கினாங்க. அதை நாங்கள் கேட்டோம், அது தொடரும்னு சொல்லி கேட்டோம். இதில் எங்களுக்கும் அதிமுக விரும்பல, பொதுமக்களுக்கு ஏற்றுக்க மாட்டாங்க கண்டிப்பாக. தொடர்ந்து நம்ம ஒரு செய்திகளை பார்க்கலாம். உலக வன தினத்தை ஒட்டி தனுஷ்கோடியில் ஆமை குஞ்சுகள் வனத்துறையினரால் கடலில் விடப்பட்டன. ஆண்டுதோறும் டிசம்பர் மாதம் ஆமைகள் முட்டையிடுவது வழக்கம். இந்த ஆண்டு ஜனவரி மாதத்திலிருந்து தற்போது வரை 15,500 ஆமை முட்டைகள் சேகரிக்கப்பட்டு தனுஷ்கோடி பொறுப்பகத்தில் வைக்கப்பட்டுள்ளது. இன்று உலக வன தினத்தை ஒட்டி 150 ஆமை குஞ்சுகளை வனத்துறையினர் கடலில் விட்டனர். இந்நிகழ்வில் பள்ளி மாணவ மாணவியர் கலந்து கொண்டு ஆமைகள் குறித்த தகவல்களை வனத்துறையினரிடம் கேட்டறிந்தனர். சிவகங்கை மாவட்டம் மானாமதுரை அருகே குறைந்த மின்னழுத்தம் காரணமாக வயலுக்கு தண்ணீர் பாய்ச்ச முடியாமல் விவசாயிகள் அவதிக்குள்ளாகினர். கீழ்பசலை கிராமத்தில் பயிரிடப்பட்டுள்ள 1,000 ஏக்கர் நெல் பயிருக்கு 50 மேற்பட்ட பம்பு செட்டுகள் மூலம் தண்ணீர் பாய்ச்சப்படுகிறது. குறைந்த அழுத்தம் காரணமாக இந்த பணி பாதிக்கப்பட்டது. இது தொடர்பாக மின்சார வாரியத்திடம் பலமுறை புகார் அளித்தும் நடவடிக்கை எடுக்கவில்லை என்று விவசாயிகள் குற்றம் சாட்டுகின்றனர். திருச்சி மாநகராட்சியில் 6 ஆண்டுகளுக்கு பிறகு மக்கள் குறைதீர் கூட்டம் நடைபெற்றது. திருச்சி மாநகராட்சியில் கடந்த 2016 பின்னர் மக்கள் குறைதீர் கூட்டம் நடைபெறவில்லை. இந்நிலையில் இன்று கூட்டம் நடைபெறும் என்று மேயர் அன்பழகன் அறிவித்தார். அதன்படி நடைபெற்ற கூட்டத்தில் ஏராளமான பொதுமக்கள் பங்கேற்று தங்கள் குறைகளை மனுக்களாக வழங்கினர். வேலூரில் வனவிலங்குகளுக்கான தண்ணீர் தொட்டிகளில் நீர் நிரப்பும் பணி தீவிரமாக நடைபெற்று வருகிறது. வேலூர் மாவட்டத்தில் கடந்த 4 நாட்களாக வெயில் 100 டிகிரிக்கு மேல் பதிவாகி வருகிறது. இதன் காரணமாக அங்குள்ள வனப்பகுதியில் இருக்கும் விலங்குகள் தண்ணீர் தேடி ஊருக்குள் வரும் நிலை காணப்படுகிறது. இதனை தவிர்க்கும் விதமாக வனப்பகுதியில் அமைக்கப்பட்டுள்ள தொட்டிகளில் வனத்துறை அதிகாரிகள் நீர் நிரப்பி வருகின்றனர். கொடைக்கானலில் நிலுவை வாடகையை செலுத்தாததால் நகராட்சிக்கு சொந்தமான கடைகளுக்கு அதிகாரிகள் சீல் வைத்தனர். கொடைக்கானலில் நகராட்சியின் கட்டுப்பாட்டில் 1,000 மேற்பட்ட கடைகள் உள்ளன. கொரோனா ஊரடங்கு காலத்தில் கடைகள் மூடப்பட்டிருந்ததால் வாடகை நிலுவையில் இருந்தது. 2 மாத வாடகையை மட்டும் தள்ளுபடி செய்த நகராட்சி நிர்வாகம் அதிக வாடகை பாக்கியுள்ள 50 கடைகளை பூட்டி சீல் வைத்தனர். நிலுவைத் தொகை செலுத்த அவகாசம் அளிக்க வேண்டும் என கடை வியாபாரிகள் கோரிக்கை விடுத்துள்ளனர்.
தேனி மதுரை சாலையில் ஆட்டோ மீது லாரி மோதிய விபத்தில் இருவர் உயிரிழந்த நிலையில் அது தொடர்பான சிசிடிவி காட்சிகள் வெளியாகியுள்ளன. சாலையில் ஆட்டோ மீது லாரி மோதிய விபத்தில் இரண்டு பேர் உயிரிழந்த நிலையில் இது தொடர்பான சிசிடிவி காட்சி வெளியாகியுள்ளது. பங்களாமேடு பகுதியில் ஆட்டோ மீது லாரி மோதிய விபத்தில் தேனியைச் சேர்ந்த கண்ணன், மணிகண்டன், பழனிசாமி ஆகியோர் படுகாயமடைந்தனர். மேலும் மூன்று பேருக்கு லேசான காயம் ஏற்பட்ட நிலையில் அனைவரும் தேனி அரசு மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டனர். இதில் கண்ணன், மணிகண்டன் இருவரும் சிகிச்சை பலனின்றி உயிரிழந்தனர். இந்த விபத்திற்கு காரணமான ஆந்திராவைச் சேர்ந்த லாரி ஓட்டுநர் கைது செய்யப்பட்டுள்ளார். மேலும் அண்மைச் செய்திகளுக்கு தொடர்ந்து இணைந்திருங்கள். இது நியூஸ் 18 தமிழ்நாடு.